அப்புறம் அக்மான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க, ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டையாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் பிபி நீங்கள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அதுலேயுமே வந்து போட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, சார் எப்போ சார் ரேங்க் லிஸ்ட் வந்து வரும், கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து எப்போ சார் வரும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுப்போம். இந்த வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இதுக்கு ரிலீஸ் பண்ணலை. உங்கள் அலைடு கோர்ஸ் சஜஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னெண்டு விதமான கோர்ஸ் வந்து இருக்குது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி 12 விதமான கோர்ஸுக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாகவே வந்து இது கவுன்சிலிங்லேருந்து ரேங்க்லிஸ்ட் எல்லாமே வந்து பெண்டிங்காக இருக்குது. ஏன் சார் இப்படி வந்து ரேங்க்லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க? நானெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டு மோர் தென் ஒரு 40 days மேலே ஆச்சு சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து போட்டிங்க, மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிங்க. இன்னும் வந்து ஏன் சார் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து August 10 வரைக்கும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னொரு வாட்டி August 20 வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சார் அப்போது வந்து அப்ளிகேஷன் போடாதவங்க மட்டும் இருக்க வேண்டியதானே சார், எங்களுக்கு ஏன் சார் இன்னும் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. ஒன்று புரிஞ்சுவாங்க, கரெக்டாக வந்து புரிஞ்சுவாங்க. இப்போவுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து போடுவாங்க. கண்டிப்பாக இந்த 10 நாளில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவங்களுக்கு வச்சு கட் ஆஃப் வந்து வேரியேஷன் வந்து ஆயிரும், கண்டிப்பாக வந்து வேறும். அதனால் நியூவாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போது அதுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணி August 20 அப்புறம் தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து August 20 அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி சார், அப்போ August 20 அப்புறம் வந்து 20ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் வந்து கம்மி தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 24-25 வந்து வர வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்கிறாங்க. இது டீனி ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கடுத்து எஸ்எம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கடுத்து எஸ்எம் பண்ண வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி சிபிஎஸ்சி காண்டி தான் மொத்தமாக வந்து அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எஸ்எம் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லாம் கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது. ஆகஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கேட்டிங்க, சார் இது ஏன் சார் இது நவம்பரில் தான் காலேஜ் போவீங்கன்னு சொல்கிறீங்க, வந்து அப்ளிகேஷனே வந்து ஜூன்லேயே போட்டோம், அப்போ வந்து ஆகஸ்ட்லேயே காலேஜ் போயிடுவோம்ல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க. ஒன்று கிளியர் கட்டாக புரிஞ்சுவாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத இது ஒரு ரூல் வந்து டிஎன்இ வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் கூட போட்டிருந்தோம், நம்மளே வந்து போட்டிருந்தோம், அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் அந்த ப்ரெஸ் நோட்டீஸே போட்டிருந்தோம். மருத்துவ கலந்தவை முடிந்த பின்பே வேளாண்மை கலந்தவை நடைபெறும் அப்படிங்கிறதான் லாஸ்ட் இயர்லாம் போட்டிருந்தாங்க. இந்த இயருமே அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து September 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 7.5 ரிசர்வேஷனு, டிஃபரெண்ட்லி ஏபிள். அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து ஜென்ரலுக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜென்ரல் கவுன்சிலிங்குமே இந்த வாட்டியும் மேக்ஸிமம் 5th round போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு சொல்லணும்னு வச்சோங்களேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ப்ளிட் அவுட் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ஆர்ட்ஸுக்கு போகிறாங்க, இன்ஜினியரிங்க்கும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இன்ஜினியரிங்கும் போகிறது அதிகபட்சமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து கவுன்சிலிங் நடக்குமோ அந்த டைமில் வந்து பேராமெடிக்கல் ஓப்பன் பண்ணுவாங்க, அடுத்து வந்து வெட்டினரிக்கும் இன்னும் கூடிய அளவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு வச்சோங்களேன், அடுத்து மெடிக்கல் நிறைய வந்து ஸ்ப்ரெட் அவுட் வரதுனால உங்களுக்கு வந்து சீட்டை வந்து வேக்கண்ட் ஆகிறதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேனல் வந்து சொல்லிடுவோம், கண்டிப்பாக பாருங்கள், வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். அதில் August 20 வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது, கண்டிப்பாக அதில் கிளியர் கட்டாக புரியும். எப்போ வரும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம், கேட்டு கண்டிப்பாக வந்து சொல்லிடுவோம். மேக்ஸிமம் கேட்டவருக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னா, August 24-25 வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் பார்ப்போம், வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க. தை ஃப்ரெண்ட்ஸ்.